ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த விலாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ராவல் விலாக் தாங்க. இந்தியாவிலேருந்து மஸ்கட் கிளம்பியாச்சு. நல்லபடியாக வந்து தீபாவளி அப்புறம் பாப்பாவோட ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு வந்து நாங்கள் மஸ்கட் கிளம்பிட்டோம். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 மார்னிங் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ 20 ஈவினிங்கே வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. லக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே வெயிட் மிஷினில் செக் பண்ணி பார்த்து எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ எப்பயுமே வந்து அந்த 30 கேஜினா ஒரு 28-29 அந்த மாதிரி தான் வைப்பேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்னென்னா, லக்கேஜ் நம்ம தூக்க வேணாங்க, நான் வீடியோ எடுக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ பாப்பா, என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து அம்மா எல்லோரும் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. வண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த 7 சீட்டர் வண்டி தான் எப்பயுமே எடுக்கிறது. அப்படின்னா பேக்கில் உள்ள அந்த 2 சீட்டரை வந்து இது பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம போய்க்கலாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இல்லைனா அந்த டவேரா அந்த மாதிரி வண்டி, அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் சுசுக்கி இந்த வண்டி. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வண்டியை வந்து நாங்கள் எடுத்துக்கிறது. எல்லாத்தையுமே கரெக்டாக எல்லாம் நீட்டாக பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த வீடுங்கும் போது அது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ வீட்டுக்கு பை பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நாளுமே பாப்பா அவங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, இன்னும் வந்து கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் வந்து அப்படியே அவள் கட்டி பிடிச்சி செஞ்சு அதெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அனுஷ்கா தள்ளி நான் வரண்டின்னு சொல்லிட்டு அவள் அனுஷ்கா அவங்க எங்கள் அம்மாவை இது பண்ணிட்டு செஞ்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் அஸ் யூஷுவல் எப்பயுமே வந்து ஒரு தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மூக்கர் பிள்ளையார் கோயிலுங்க. ஸோ எதுனாலுமே வந்து நாங்கள் அங்கே போயிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மறுநாளும் உடனே போவோம். கிளம்புற அன்னைக்கு நைட்டு வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். அது என்னமோ அப்படியே மனசில் வருது, நம்மளுக்கு கடவுள் தான், நாங்கள் கடவுள் தான் எல்லாமே. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அடுத்து செம்பிள்ளியம்மனுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பி, ஆனால் போகிற வழியிலே வந்து கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம், ஏன்னா ஒரு 2-3 ஸ்டாப்ஸில் வந்து நம்ம கரெக்டாக போடும்போது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இந்தியன் ஆயிலில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அதே மாதிரி எப்பயுமே வந்து வெள்ளிசேரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கருப்புசாமி கோயிலில் வந்து நாங்கள் வண்டி நிப்பாட்டி சாமி கும்பிட்டு தான் போவோம். ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஊர் வந்து வெள்ளிசேரி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஊருக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால அது வந்து காவல் தெய்வம் மாதிரி. ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் போயிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக் மாதிரி அண்ணா அவங்க வேணும் நாங்கள் கந்தசாமினா. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே உள்ள ஒரு போகிற வழியிலேயே ஆண்டி வேலை இருந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு வந்து நாங்கள் போயிட்டு அங்கே வாஷ்ரூம்லாம் போயிட்டு செஞ்சுட்டு, அங்கே ஒரு பேக்கரி மாதிரி இருந்துச்சு, அந்த பேக்கரியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு. ஏன்னா அந்த ட்ராவல் பண்ணும்போது மட்டும் எங்கே இருந்து தான் பசிக்கும்னு தெரியாதுங்க, ஒரு மாதிரி ஒரு முழிச்சிட்ருப்போமா, ஒரு தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக பசிச்சிடும். ஸோ அண்ணாவும் என் ஹஸ்பண்டும் வந்து டீக்கு அந்த மாதிரி குடித்தாங்க. பாப்பா அவங்க அவங்களுக்கு ஏதோ கேக்கு ப்ரௌனி அந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. நான் ஈவினிங் 6:30 மேலே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், அதனால் ஸோ நான் வந்து எதுவும் சாப்பிட்டுக்கல. எனக்கு அப்படியே பழகிருச்சு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில், அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு தெரியுது, இத்தனை மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னா எவ்வளோ பிடிச்ச ஃபுட்னாலுமே வந்து நம்மளுக்கு அது இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்துடுது. ஸோ எனக்கு ரொம்ப சூட்டும் ஆயிடுச்சு. ஸோ அங்கே எல்லாம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு நாங்கள் அடுத்த வண்டியை மூவ் பண்ணி ஜல்ல நன்னா விட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து எங்கள் வீட்டிலேருந்து அங்கே ஒரு 4.5 ஹவர்ஸ் மோர் தென் ஆகும், 4.5 ஹவர்ஸ் ஆகும். கிளைமேட்டு ஒரு வேளை சரியில்லை, மழைகளாக இருந்துச்சு வச்சுச்சுன்னா அது இன்னும் கொஞ்சமே லேட் ஆகும். ஆனால் எங்களுக்கு வந்து அன்றைக்கி எதுவுமே இல்லை, நல்லா கிளியர் ஸ்கையாக இருந்துச்சு, நல்லா ஃப்ரீயாக வந்து போயாச்சு. 2:30 ஏர்போர்ட்டையும் நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். காலையில் ரொம்ப ஏர்லிலேயே ஃப்ளைட்டு எங்களுக்கு வந்து 6:45, பட் ஆனால் நாங்கள் மினிமம் 2.5 ஹவர்ஸ் முன்னாடி போகணும், 4:30 வந்து போயிருந்துருக்கணும் இல்லையா. அதனால் வந்து அந்நேரமே வந்து நாங்கள் உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற வாஷ்ரூமில் லைட்டாக தலைகளெல்லாம் சீவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நாங்கள் வந்து உள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா லக்கேஜ் இருக்கும், எதுவும் இஷ்யூஸ் வந்துடக்கூடாது, ஏன்னா நிறைய செக் பண்ணுவாங்க. சில நேரம் வந்து ஏதாச்சும் மாற்றி பொருள் கூட இருந்திருக்கும், குறைய இருந்திருக்கும். நம்ம என்ன தான் செக் பண்ணாலும் இங்கே உள்ள மிஷின்ஸோட இது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால் வந்து நாங்கள் ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் அதுக்கும் அர்லியாகவே நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ ஏர்போர்ட்க்கு நம்ம வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரைவல் தனியாக இருக்குது, டிபார்ச்சர் தனியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து டிபார்ச்சரில் போயிட்டு நம்மளுக்கு அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் வந்து செக்கிங், பாஸ்போர்ட் செக்கிங், டிக்கெட் செக்கிங் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து நம்மளை உள்ளே விடுவாங்க. இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சுங்க, நார்மல் டே தானே, டியூஸ்டே தானே. ஸோ அந்தளவுக்கு ரஷ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே தீபாவளி டெக்கரேஷன் அதெல்லாமே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே பண்ணி வச்சுருந்தாங்க.
கொஞ்சம் பீப்புளுமே வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருந்தாங்க. அப்போயே நினச்சேன் என்னடா ஃப்ளைட்டில் அநியாயத்துக்கு கம்மியாக இருக்கும் போல் ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான். லக்கேஜ் எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கரெக்டாக நம்மளுக்கு அந்த வெயிட்டு எவ்வளோக்கு இருக்கணுமோ அதுக்கு கீழே தான் வந்து இருந்துச்சு. போர்டிங்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் போய்ட்டு அங்கே உட்காந்தாச்சு. ஏன்னா எங்களுக்கு சீக்கிரமே போட்டதுனால ஒரு 15 minutes வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே நீங்கள் கிளம்புனா போதும், மேலே இமிக்ரேஷனுக்கு போனால் போதும்ட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு 10-15 minutes வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு மாடிக்கு இமிக்ரேஷனுக்கு வந்து போயாச்சு. ஸோ இமிக்ரேஷனுக்கு போனோடனே பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால வந்து நம்ம பாஸ்போர்ட்டை காமிக்கிறோம். காமிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க செக் பண்ணிட்டு அதில் ஸ்டாம்ப் அடிச்சுட்டு நம்மளை விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ சரியான பசி வேறு, ஈவினிங்கும் சீக்கிரமே சாப்பிட்டாச்சு, நடு வர வழியில் தூக்கம் இல்லாமல் அந்த முழிச்சிட்டே இருந்ததில் வந்து நல்ல பசி. ஸோ மேலே போயிட்டு முதல்ல என்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்விச் ஷாப் அந்த மாதிரி பர்கர் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். சரி போய் என்ன இருக்கோ போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து நாங்கள் உள்ள போயாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் வந்து ஒன்று இருந்துச்சு, மலபார் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு. மலபார் ஸ்டைல் கேரளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஆஹா சூப்பர், அப்போது நம்மளுக்கு தேவையான தோசை சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் அங்கே போயிட்டோம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க, சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. இந்த ஹோட்டலோட பேர் வந்து மலபார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. உள்ளே போயிட்டு மெனு பார்த்தா ப்ரைஸுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்டில் தான் இருந்துச்சு, டீசெண்டான ரேட் தான். ஏன்னா வெளியில் சாப்பிடும்போதே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஏர்போர்ட்டுக்குள்ளே சொல்லவா வேணும், பட் ஓகேவாக இருந்துச்சு. எங்களுக்கு மெயினானது வந்து ஃபுட்டு நல்லா இருக்கணும், சாப்பிட்றதுக்கு இருந்தால் ஓகே, நல்லா இருந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு நார்மல் ரோஸ்ட்டு, 4 பேருக்கு ஒரு ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு பரோட்டா செட்டு வாங்கியிருந்தோம். பரோட்டா செட்னால் அது வித்து சிக்கன் கறி ஆர் எக் கறியோடு வரும். நாங்கள் வந்து எக் கறியோடு சேர்த்து வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு தோசை வந்து வந்துருச்சு. கிருத்திகா போங்கடாங்கிட்டு எனக்கு கொடுங்கடா ஏன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, சரியான பசியில் இருந்ததுனால நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவள் எடுத்துட்டா. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சேர்ந்தாக்கில் எனக்கும் அனுஷ்காக்கும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என் ஹஸ்பண்ட்க்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் மேலே ஏர்போர்ட்டில். எனக்கு எப்போயுமே வந்து இந்த மாதிரி ஆர்ட் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஸ்டாச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்துட்ருக்கும்போது ஒரு அழகான கோமாதாவும் கண்ணுக்குட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு இது பிடிச்சிருந்துச்சு. அம்மாவும் சொல்லியிருந்தாங்க இந்த இதை வந்து வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை பார்த்தோன்னே தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். நிறைய இந்த மாதிரி பிராசஸில் செஞ்ச இதெல்லாம் சிலைங்கள்லாம் வந்து அங்கே 50% ஆஃபரில் இருந்துச்சு. பட் அவ்வளோ பெருசு வேணான்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால இதை மட்டும் வாங்கிட்டேன். ரொம்ப நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன், நிறைய புது புது ஐட்டங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை ஒரு தனியாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்கமிங்கில் நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுருக்கும்போது அங்கே வந்து நம்மளுக்கு கால் வந்துச்சு. இந்த மாதிரி 6:15 வந்து அலர்ட் கால் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உட்கார வேண்டியதான். பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்மளுக்கு ஃப்ளைட் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பஸ் வேன் மாதிரி இருக்கும், நம்ம அதுக்குள்ளே போயிட்டு மாறி செஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி அக்சஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டுக்கே வந்து நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயாச்சு. உள்ளே போய் பார்த்தா ஃபுல் பிளைனே எம்டியாக இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போர்டிங் டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, கூட்டமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளேயுமே பார்த்தா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி நல்லதாக போச்சு, நல்லா 3 சீட்லேயும் காலை நீட்டி நிமித்து படுத்துட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆளுக்கு அவங்கவுங்க சீட்டில் போய் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஃப்ளைட் எடுக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இது பண்ணிகிட்ருந்தோம். ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு லக்கேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதுலேயே போட்டுவிட்டேன், நான் ஹேண்ட் லக்கேஜுமே வந்து நான் நம்ம மெயின் லக்கேஜிலோடையும் நான் போட்டு விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு எப்பயுமே வந்து ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டேக் ஆஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஏதோ ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கும் எனக்கு. ஸோ அந்த டேக் ஆஃப் வீடியோவும் அஸ் யூஷுவல் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு நான் அங்கங்கே ஒரு தலை மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்டை போய் பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகாக 3 சீட்லேயும் எடுத்து நீ அழகாக சூப்பராக படுத்து தூங்கியாச்சு. பார்த்தா 3.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. காலையில் அங்கே வர நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்ததுக்கும் இங்கேக்கும் அப்படியே சூப்பர் தூக்கம். நைட்டும் வேறு நம்மளுக்கு தூக்கம் இல்லையா, அதனால் வந்து பகலில் தூங்கி எஞ்சதே தெரியல, அவ்வளோ பிரிஸ்காக செம்மையாக தூக்கி எஞ்சாச்சு. ஸோ மஸ்கட்டுமே வந்துருச்சு கீழே வந்து நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி லக்கேஜ்லாம் எடுக்கிறதுக்காக, பேக்கு பாப்பாவோட புக்ஸ் அதெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக மேலே ஏறி நின்று எடுத்துகிட்டு இருந்தோம்.
எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து போயிட்டு நமக்கு ரெசிடென்ட் கார்டு இருக்கிறதுனால வந்து நேராக வந்து நம்ம அந்த த்ரூவில் இதிலே வந்து போகலாம். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து அது ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நார்மல் நம்ம பாஸ்போர்ட் எக்ஸிட் அடிப்போம் இல்லையா, அதில் தான் போயிட்டு நாங்கள் வந்து அடிச்சுட்டு கிளம்பணும். லக்கேஜ் எல்லாமே வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க. நம்ம அங்கே போய் இறங்குறதுக்குலாம் நம்ம லக்கேஜ் வந்து அங்கே வந்துடும். 10-15 minutes வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதாக. நாங்கள் போய் சேர்றதுக்கும் லக்கேஜ் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து 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 லக்கேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. கட கட கடன் எடுத்தாச்சு. எப்பயுமே வந்து லக்கேஜ் எடுக்கும்போது நம்ம பேர் பார்த்து செக் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம பாக்ஸ் மாதிரியே வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரீஜன் பேக் வந்து எங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. நம்ம ஊருக்காரங்க யாரும் அதே மாதிரி ஒரு ரீஜன் பேக், நான் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேக் இருந்ததில் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எப்போயுமே வந்து பேர் செக் பண்ணிவிட்டு தான் வந்து எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வந்து கிளம்புனா கரெக்டாக தம்பி பர்னியுமே வந்து கரெக்டான டயத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே வெளியில் போயிட்டு ஒரு லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டு செஞ்சுட்டு அப்படியே வந்து வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. என்னதான் நம்ம வந்து எவ்வளோதான் சுற்றினாலும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் அது ஒரு ஹாப்பி தான். சொந்த ஊரில் இருக்குங்கும் போது அது ஒரு ஹாப்பி, நம்ம இருக்கிற இடங்களுங்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இல்லையா. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை காமிங்க. தேங்க்யூ, பாய்.